yeah முதல் வாசகம் திரு பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று திருவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை சகோதர சகோதரிகளே நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுத்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றியல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள் ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள் இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன இத்தகைவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்கள் இவற்றில்தான் உழல்கின்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம் சீற்றம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள் வழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயில் நின்று வரக்கூடாது ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கரென்றும் யூதரென்றும் விருத்த சேதனம் பெற்றவரென்றும் விருத்த சேதனம் பெறாதவரென்றும் நாகரிகம் அற்றோரென்றும் சீத்தியரென்றும் என்றும் உரிமை குடிமக்களென்றும் வேறுபாடில்லை கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் இருபது தொடக்கம் இருபத்தாறு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது இருப்பவரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்பவரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிடமகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்பொழுது உண்டு கொளுத்திருப்பவரோ ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரோ ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறு செய்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இன்றைய ஜேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி காலை வணக்கம் கூறுகின்றேன் இன்றைய நாள் உங்களுக்கு இறை ஆசிர்வாதம் மிக்க இனிய நாளாக அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான இந்த இறை வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் ஜேசு அவரை குறித்து அவர் அன்பு செய்கின்ற ஏனையவரையும் குறித்து நாங்கள் துன்புறுகின்ற போது நாங்கள் பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்றார் அதே வேளையிலே நாங்கள் யாரையும் அன்பு செய்யாமல் யாருக்கும் உதவ உதவாமல் மற்றவருடைய துன்பத்திலே நாங்கள் பங்கெடுக்காமல் ஒரு சுயநல போக்கிலே எனக்குத்தான் எல்லாம் வேண்டும் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் நான் மட்டும் சாப்பிட்டால் போதும் நான் மட்டும் உண்டால் போதும் குடித்தால் போதும் எழுந்தால் போதும் தூங்கினால் போதும் என்ற ஒரு சுயநல போர்வைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு சில வேளை வரும் என்றும் அவர் சொல்லுகின்றார் ஏன் ஆண்டவர்ஜேசு இவ்வாறு இந்த இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே பதிவிடுகிறார் என்று சொன்னால் மனிதர்களெல்லாம் மற்ற மனிதர்களை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தாந்தமாக இருக்கின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் சாதாரண இந்த உலக நிலையிலே நாங்கள் படித்து இருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் நாங்கள் எம்முடைய வாழ்வின் எல்லா நிலைக்கும் இறைவனில் தான் தங்கியிருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய வாழ்விலேயே உழைக்கலாம் பறிக்கலாம் பணங்களை சேர்க்கலாம் செங்கல் செல்வங்களை சேர்க்கலாம் பங்களாவிலே வாழலாம் மாளிகையிலே வாழலாம் கடைசியில் எல்லாம் எங்களை கைவிட்டா எங்களை காக்கக்கூடியவர் கடவுள் அவர்கள் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம் இதுக்கு பல்வேறுபட்ட மனிதர்களுடைய வாழ்வில் நாங்கள் இதை பார்க்கின்றோம் கடவுளை மறந்து கொண்டு இந்த உலகத்தில் தான் பெரியவன் இந்த உலகத்தில் நான் தான் ராசா எனக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்குத்தான் எல்லாம் இருக்கும் என்ற மனிதன் திடீரென கீழே விழுந்து விடுவான் ஏனென்று சொன்னால் அவன் கடவுளிலே தங்கி இருக்கவில்லை மாறாக இந்த உலக நிலையிலே தங்கியிருந்தான் அதனால் விழுந்து விட்டான் நாங்கள் கடவுளிலே தங்கி இருக்கின்ற போது கடவுளை இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற போது சில வேளை எங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக துன்பம் வரும் கஷ்டம் வரும் எங்களுக்கு அடிகள் வரும் காயங்கள் வரும் மன குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் சவால்கள் வரும் இருந்தாலும் கடவுள் எங்களை கைவிட மாட்டார் அவர் எங்களுடைய வாழ்விலே என்றும் எங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார் பராமரித்து கொண்டிருப்பார் உயர்த்திக் கொண்டே இருப்பார் எம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்ப இயல்பின் மூலமாகத்தான் ஆண்டவர் ஜெயஸினுடைய மகிமையை பெறுகின்ற ஒரு வாழ்வாக அமைகிறது ஆக எம்முடைய சுயநல பார்வைகளை சுயநல இலக்குகளை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் ஆண்டவர் ஜேசனுடைய ஆன்மீக நிறைந்த பொதுநல இலக்குக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும் அதுக்குள்ளே நாங்கள் பயணிக்கின்ற போது ஆண்டவர் எம்முடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் எம்முடைய முன்னும் பின்னும் இருந்து கோட்டையும் அரணுமாக இருந்து எங்களை காப்பார் வழிநடத்துவார் ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை இன்றைய நாளிலே நீங்கள் தொடங்கு தொடங்குங்கள் இரையாசிட் என்று உங்களோடு தங்குவதாக